ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா அனுப்பியுள்ள மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள், அதை தடுப்பதற்காக பெரிய அளவில் முயற்சி செய்யக்கூடிய இந்திய அரசியல்வாதிகள், ஹமாஸ் தீவிரவாதி ஹானியே கொலை பற்றிய முழு விவரங்களுமே தற்போது வெளிவந்துள்ளது. இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு ஹாலிவுட் திரைப்படத்தில் சித்தரிக்கப்படும் உளவு முறைகளையும் மிஞ்சி இந்த கொலையை செய்துள்ளதாக ரகசியங்கள் வெளியாகியுள்ளது. இந்த கொலையை பற்றி தற்போது அமெரிக்காவின் சிஐஏ, அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சகம், பிரிட்டனின் உளவுத்துறை என எல்லா அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து கண்டுபிடித்து ஒரு ரிப்போர்ட் இன்று வெளியிட்டுள்ளது. பொதுவாகவே ஈரானின் அரசுக்கு சொந்தமான இந்த விருந்தினர் மாளிகையில் தங்குவதை வழக்கமாக வைத்திருந்தவர் இந்த ஹானியே. ஈரான் அரசும் சரி, ஈரானின் ராணுவ அதிகாரிகள் என எல்லாருமே இணைந்து ஹமாஸ், ஹெசபல்லா, ஹவுதி போன்ற தீவிரவாத கூட்டங்களுடன் இரகசியமான திட்டங்கள் மற்றும் தீவிரவாத தாக்குதல் போன்ற பல திட்டங்களை செய்வதற்கான ப்ளூ பிரிண்ட் போடுவதற்கு இந்த கெஸ்ட் ஹவுஸில் சந்திப்பது பொதுவான வழக்கம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஈரானின் அரசின் இரகசிய போலீஸ் படையால் பாதுகாக்கப்படும் மிகப்பெரிய ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ அவ்வளவு பெரிய கட்டிடத்தில் இந்த ஹானியே அடிக்கடி செல்வது, அவர் அங்கு போகும்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அறையில் தங்குவது வழக்கமாக இருப்பதாக தற்போது தெரிய வந்துள்ளது. இது கண்டிப்பாக இஸ்ரேலின் மொசாட் அமைப்புக்கு தெளிவாக தெரிந்துள்ளது. எனவே இந்த ஹானியவை கொலை செய்வதற்கான ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்க, இதற்கு முன்னால் ஈரான் பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த நேரத்தில் ரைசியின் ஃபியூனரலுக்கு இந்த ஹானியே சென்றிருந்த நேரத்தில் இவரை கொலை செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. ஈரான் நாட்டின் அரசின் அன்சார் அல் மஹ்தி செக்யூரிட்டி யூனிட், சீக்ரெட் செக்யூரிட்டி சர்வீஸில் வேலை செய்யக்கூடிய 3 பேருக்கு பணம் கொடுத்து அந்த ஃபியூனரல் நடக்கும் நேரத்தில் அவரை கொலை செய்வதற்காக மிக சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை அந்த கட்டிடத்திலேயே வைத்து அவரை கொலை செய்வதற்கான திட்டங்கள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் பிரசிடென்ட் ரைசியின் அடக்க சடங்கு என்பதால் அந்த கட்டிடத்தில் மொசாட் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் ஹானியவை அசாசினேட் செய்யும் திட்டத்தை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த கட்டிடத்தில் வேறு வேறு நாடுகளில் உள்ள தலைவர்கள் இருந்த காரணம் மிகப்பெரிய ஒரு காரணமாக பார்க்கப்பட்டு ஒரு பெரிய ரிஸ்காக பார்க்கப்பட்டது. எனவே அந்த நேரத்தில், அந்த ஃபியூனரல் நேரத்தில் அந்த அட்டாக் ஆபரேஷன் கைவிடப்பட்டது. ஆனாலும் மொசாட் விலைக்கு வாங்கிய அந்த ஈரான் சீக்ரெட் சர்வீஸ் வீரர்கள் மொசாட் கொடுத்த அந்த வெடிகுண்டுகளை 3 முக்கியமான அறைகளில் இம்ப்ளான்ட் செய்துவிட்டு ஈரானை விட்டு, நாட்டை விட்டே வெளியேறிவிட்டதாக தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வெடிகுண்டு ஈரான் நாட்டிற்குள்ளேயே இருந்து ட்ரிகர் செய்யப்படவில்லை என்பது தெளிவாக தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது. அந்த 3 அறையில் இருந்த வெடிகுண்டுகள் அல்மோஸ்ட் 1.5 மாதமாக அந்த 3 அறைக்குள்ளேயே இருந்த விஷயத்தை ஈரானால், ஈரானின் சீக்ரெட் சர்வீஸால், இராணுவத்தால், ஈரான் தலைவர்களால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. சரியாக இந்த பிரசிடென்ட், புதிய பிரசிடென்ட் பதவி பிரமாணத்திற்கு வந்தவன் அங்கு ஏதாவது ஒரு தீவிரவாத திட்டங்களை செய்வதற்கு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்றிருப்பான். உடனடியாக மொசாட் ட்ரிகர் பட்டனை அழுத்தி ஹானியவை காலி செய்துவிட்டது. இது கண்டிப்பாக இன்னும் கூட யாராலேயுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. இதில் கண்டிப்பாக ஈரான் அரசின் ஒரு சில நபர்களின் கை கண்டிப்பாக இருக்கு. இந்த படுகொலையில் ஈரான் அரசின் ஒரு சில நபர்களின் கை கண்டிப்பாக இருக்கு. அப்படியானால் ஈரானை மிக சுலபமாக மொசாட் அமைப்பால் இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடிகிறது என்பது நிரூபணமாகிவிட்டது. ஈரான் ஹைரார்க்கியில் இருக்கக்கூடிய பலரை சுலபமாக இஸ்ரேல் நாட்டு மொசாட் அமைப்பால் பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடிகிறது. ஈரானில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைக்கு இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் இவ்வளவு பெரிய கொலையை ஈரானுக்குள்ளேயே இஸ்ரேலின் மொசாட் அமைப்பால் செய்ய முடிகிறது என்றால் ஈரானை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஈரான் ஒரு பெரிய போரை தொடங்கினால் ஈரானின் சுப்ரீம் லீடரும் காலியாகலாம், ஹெஸ்பல்லாவின் நஸ்ரல்லாவும் காலியாகலாம். யாருக்கு எந்த நேரம் என்ன ஆபத்து வரும் என்று சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எனவேதான் இந்த போர் தொடங்க தற்போது இவ்வளவு தாமதமாகிறது. அமெரிக்கா இன்னும் அதிகமான போர் விமானங்களையும் போர் கப்பல்களையும் அதிகமான படை வீரர்களையும் அனுப்பியுள்ளது. இந்தியா, நமது நாடு இந்தியா, இன்னும் அதிகமான மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியுள்ளது. இதெல்லாம் வெளியே வர்றதே இல்லை. ஆனா இதுல நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்தியா இந்த மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அடுத்து வரப்போகிற மிக முக்கியமான ஒரு போருக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அனுப்பிய காரணத்திற்காக அதற்கு எதிராக இந்தியாவில் ஒரு சில அறிவில்லாத கூட்டம் போராட்டத்தில் இறங்கி இருக்கு. இந்த நியூஸ் எங்கேயாவது படிச்சீங்களா? இவர்களை எப்படி திருத்துவது, இல்லைனா இவர்களை எப்படி காலி செய்வது சொல்லுங்க.
லெப்டிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் அர்ஜ் இந்தியா டு ஸ்டாப் ஹால்ட் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டு இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு இந்தியா தற்போது அனுப்பக்கூடிய அதிகமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அந்த எக்ஸ்போர்ட் செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு ரோட்ல உட்கார்ந்து நம்ம நாட்டில் ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் செய்கிறாரு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இவன்களுக்கும் துருக்கியில் இருக்கக்கூடிய எர்டோகனுக்கும் என்ன வித்தியாசம்? எர்டோகன் பிளாக்ஸ் இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம் அந்த சர்வீஸையே துருக்கி முழுவதுமாக எர்டோகன் ஸ்டாப் பண்ணிட்டார். எதுக்கு தெரியுமா? அந்த ஹானியை இறப்புக்கு இரங்கல் செய்தி கொடுப்பாங்க தெரியுமா? பெரிய பெரிய தீவிரவாதிகள், பெரிய பெரிய தலைவர்கள் இரங்கல் செய்தி கொடுத்தானுங்க பார்த்தீங்களா, அதை வந்து இன்ஸ்டாகிராம் பிளாக் பண்ணியிருக்கு. அதுக்காக இன்ஸ்டாகிராமையே பிளாக் பண்ணிட்டார். தவறாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் ஒரு செட்டிங் இருந்திருக்கும், என்னது தீவிரவாதிகள் பற்றி எந்த விஷயத்தையுமே நீங்கள் கேஸ்கேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு செட்டிங் இருந்திருக்கும், அது பிளாக் பண்ணிச்சு, ஏன்னா அவன் தீவிரவாதி. அதுக்காக மொத்த ஆப்பையுமே துருக்கி எர்டோகன் பிளாக் பண்ணிட்டார். நீ பாருங்க, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டர்க்கிஷ் எம்பசியில், இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டர்க்கிஷ் எம்பசியில் ஹானியை இறந்ததுக்கு அவன் வந்து கொடியை பாதியை இறக்கி கட்டியிருக்கிறான். இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய டர்க்கிஷ் எம்பசியில் அவன் வந்து கொடியை இறக்குறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அந்த என்வாயை கூப்பிட்டு சரியாக கொடுத்துருக்குறாங்க, இருக்கிறனா ஒழுங்காக இருந்துக்க, இல்லைன்னா நாடை விட்டு கிளம்பு. இஸ்ரேல் செட் டு ஸ்ட்ரைக் நோன் ஹெசபல்லா ஸ்மக்லிங் ஏரியா அலாங் சிரியா லெபனன் பார்டர். சிரியா லெபனன் பார்டரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுத கிடங்குகள், அந்த ஆயுதங்களை கடத்தி கடத்தி ஸ்டோர் பண்ணி வைப்பானுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிடங்கை தாக்கியிருக்கு. ஆனால் சதன் காசாலேருந்து, தெற்கு காசாலேருந்து இன்னைக்கு முதல் முறையாக 19 ராக்கெட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரே நேரத்தில் ஃபயர் பண்ணியிருக்கிறானுங்க. பாருங்க இவனு எவ்வளோ பெரிய முட்டாள்கள் பாருங்க. தோஹால கத்தாரில் ஹானியே இவங்களுடைய கடவுள் மாதிரி, ஒரு பெரிய புனிதர் மாதிரி, கடவுளை எங்களை விட்டு போயிட்டாரு, அதுக்காக ஈரான்லையும் சரி கத்தார்லையும் சரி நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவருக்கு அடக்கம் இரங்கல் செய்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறானுங்க. கோடிக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கிறதா சொல்கிறானுங்க. ஏங்க நீங்கள் ஒழுங்காக படங்களை பாருங்கள், நம்ம இந்தியாவில் உள்ளவனுங்க ஆயிரக்கணக்கான பேர் அந்த அடக்கத்துக்கு போய் கொடி பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க. பாலஸ்தீன் பாலஸ்தீனிய கொடி பிடிச்சிட்டு நிற்கிறானுங்க. அவன் எந்த மதத்தை சார்ந்தவன், எந்த இறையாண்மையை சார்ந்தவன், எந்த நம்பிக்கை உள்ளவன் யாருக்குமே தெரியாது. ஆனால் அவன் கத்தாரில் இருக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக பாலஸ்தீன் கொடி பிடிச்சிக்கிட்டு ஒரு தீவிரவாதியோடைய அடக்கத்துக்கு இவனுங்கெல்லாம் அங்கே எதுக்கு போகிறானு அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ நான் சொல்ல வந்த விஷயம், இப்படி மொத்த இஸ்லாமிய மக்களே அங்கே இருக்கிறதாக பேசுகிறானு, ஆனால் சதன் தெற்கு காசாவிலேருந்து 19 ராக்கெட்டு ஒரே நேரத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இஸ்ரேல் நகரத்தை நோக்கி பாஞ்சிருக்கு இன்னைக்கு. அப்போ இவனுங்க உண்மையிலேயே ஹானியை இறந்ததுக்காக சோகமாக இருக்கானுங்களா, இல்லைன்னா தீவிரவாதம் செய்கிறானுங்களா, நீங்கள் சொல்லுங்கள். இஸ்ரேல் வந்து, இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் எந்த நாட்டுக்குமே நீங்கள் யாருமே ட்ராவல் பண்ணக்கூடாது, ஈரானுடைய தாக்குதல் எப்போது வேணுமானாலும் தொடங்கலாம், அதனால் மொத்த நாடுமே ஒரு போருக்கு தயாராக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து வெளிநாடுகளுக்கு ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் இன்னைக்கு இஸ்ரேல் முழுவதுமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஹமாஸ் லீடர்ஸ் எல்லாருமே உடனடியாக இந்த ரிவெஞ்ச் தாக்குதலை, இந்த பழி வாங்கக்கூடிய தாக்குதலை உடனடியாக தொடங்கணும் அப்படின்னு அங்கே அந்த ஃபியூனரல் செரமனிக்கு போனானுங்க பார்த்தீங்களா, அந்த கத்தாரில் அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கூட்டம் போட்டு இப்படி பேசியிருக்கிறாங்க. சரியா, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு செரமனி அங்கே போய்கிட்டு இருக்கு. ஈரான் அந்த செரமனி நடக்கும்போது கண்டிப்பாக இஸ்ரேலை தாக்குவோம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ரீடாலியேஷன் ஸ்டேட்மெண்ட், ஈரான் ஹேஸ் இஷ்யூட் அ ரீடாலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல், இஸ்ரேலை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரம்மாஸ் ஃபைண்ட்ஸ் குளோபல் அட்டென்ஷன் வித் பிரேசில் டெலிகேஷன். இஸ்ரேலுக்கு போனது பிரம்மாசா இல்லது பிருத்திவியா தெரியல, எந்த மாதிரியான ஒரு ஆயுதம் போயிருக்கு அப்படின்னு தெரியல. ஆனால் உலகம் முழுவதுமாக பிரம்மாஸ் ஆயுதத்து மேலே மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கு. பிரேசிலோட மொத்த டெலிகேஷனும் நம்ம நாட்டுக்கு வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் சைனா வந்து திடீர்னு மனமாறியதாக செய்திகள் வருது. அதிகமான செய்திகள் நேற்று இன்னைக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, காஷ்மீரில் ஹிஸ்புல் டெரரிஸ்ட் ஒருத்தர் மிஸ்ஸிங். காஷ்மீர் முழுவதுமாக இவன் ரொம்ப நாளாக பெரிய பெரிய அட்டாக்கில் இன்வால்வ் ஆனவன், திடீர்னு இவனை காணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம அஃபிஷியல்ஸ் எல்லாரும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் முழுவதுமாக மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. இவனை மாதிரி யாரையாவது பார்த்தீங்கன்னா உடனடியாக தகவல் கொடுங்க, ஏன்னா கடந்த 2-3 மாதமாக நடந்த அதிகமான அட்டாக்கில் இவனு உண்டு, ஆனால் இப்போ இவன் திடீர்னு காணோம். ஏன் காணோம்னா, ஜெயிலில் இருந்தவனுக்கு பெயில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தீவிரவாதிக்கு ஏங்க பெயில் கொடுக்குறாருங்க? நம்ம அரசுடைய ஒரு சில திட்டங்களை வந்து புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது மேடிய ஃப்ரெண்ட்ஸ். அதிகமான விஷயங்களை நல்லதாக செய்கிற மாதிரி தோணுது, ஆனால் திடீர்னு இதை மாதிரியான பேசிக் விஷயத்தில் கோட்டை விட்டுறானுங்க. ஒரு தீவிரவாதிக்கு ஏன் பெயில் கொடுக்கணும்? இவனுக்கு பெயில் எடுக்கிற அளவுக்கு நம்ம நாட்டில் யார் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, என்ன ஃபோர்ஸ் இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, இவனுக்கு பிஹைண்ட்
இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, எதுக்கு பயந்து இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு பெயில் கொடுக்கணும், 3 மாதமாக காஷ்மீர் முழுவதுமாக தீவிரவாத தாக்குதலை செஞ்ச ஒருத்தனுக்கு ஜெயிலேருந்து பெயில் கொடுத்தா அவன் என்ன உட்காந்து தூபம் போட்டுக்கிட்டா இருப்பான், அவன் எஸ்கேப் ஆகி போகதான் செய்வான். இப்போ அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், யார் பார்த்தாலும் தகவல் கொடுங்க அப்படின்னு சொன்னா யார் கொடுப்பா? ஜெய்சங்கர் வந்து சொல்றாரு, ஜப்பான் கூட இந்தியாவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு வளரக்கூடியது, முக்கியமாக பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கு, ஆனா ரெண்டு பேருமே ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணணும். ஏன், அவனுக்கும் சைனாக்காரன் எதிரி, நமக்கும் சைனாக்காரன் எதிரி, அவன் வந்து ஏதாவது குளறுபடி பண்ணிக்கிட்டே இருப்பான். நேஷனலிசம் ட்ரிகர்டு இண்டிபெண்டன்ஸ், அவர் சொல்றாரு நம்ம நாட்டு மக்களுக்கு நாட்டு பற்று அப்படின்னு உள்ள ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய ஒரு விடுதலை அல்லது ஒரு சுதந்திரம் தான் நம்ம நாட்டை வந்து மிகப்பெரிய ஒரு பவராக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றார். இந்தியாவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய திட்டங்களை செய்து டிப்டி அம்பாசிடர் ஆஃப் இஸ்ரேல் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாரு, ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த ஆயுத சப்ளை எக்ஸ்போர்ட் பண்றது, எந்த மாதிரியான ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற உள்ள பெரிய பெரிய கான்வர்சேஷன்ஸ் இந்த மீட்டிங்ல நடக்கிறதாக சொல்லப்படுது. ஏர் இண்டியா சஸ்பென்ஸ் ஃப்ளைட் டு டெலிவிவ், இஸ்ரேலுக்கு August 8 வரைக்கும் இந்தியாவிலேருந்து எந்த ஃப்ளைட்டும் போகாது அப்படின்னு ஃப்ளைட்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போர் கண்டிப்பாக வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வரும். எப்படியாவது ஈரானை இன்ஸ்டிகேட் பண்ணி உசுப்பேத்தி உசுப்பேத்தி ஒரு தாக்குதலை செய்ய வைப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய கப்பல்களும் போர் விமானங்களும் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாச்சு, ஏதாவது செய்யணும்ல. இது நடக்கக்கூடாதுன்னு தான் எவ்வளோ நாளாவோ வெயிட் பண்ணி வேண்டாம் வேண்டாம்னு இருந்தது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சீல் வீரர்களும் இராணுவ வீரர்களும் போர் விமான வீரர்களும் எல்லாருமே வந்து இறங்கியாச்சு. அவ்வளோ பெரிய 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 போர் விமானங்களை அவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வந்துட்டு ஏதாவது பண்ணணும்ல, ஈரானை கண்டிப்பாக அடிப்பானுங்க. இந்தியன் எம்பசி இன் இஸ்ரேல் இஷ்யூஸ் அட்வைசரி, நம்ம நாட்டில் உள்ள எம்பசி கூட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எம்பசி, யாருமே எங்கேயுமே தேவையில்லாமல் டிராவல் பண்ணாதீங்க, இந்திய மக்கள் எல்லாம் கவனமாக இருங்க. இஸ்ரேலே வந்து நாட்டுக்குள்ளாடி எல்லாருமே வந்து ஷெல்டர்ஸ். இஸ்ரேலில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆல்மோஸ்ட் 100% பாப்புலேஷனுக்குமே போர் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா நிலத்துக்கு அடியில் ஷெல்டர் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் அவங்கவுங்க வீட்டிலேயே இருக்கு. அதனால இஸ்ரேல் வந்து எல்லாரும் ஷெல்டர் எல்லாம் கிளீன் பண்ணி, அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஷெல்டர் எல்லாம் கிளீன் பண்ணி பாதுகாப்பாக இருப்பதற்கான ஏற்பாடுகளை தொடங்குங்க அப்படின்னு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் கொடுத்தாச்சு. கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் தொடர்ந்து செய்தி வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்கு. எவனாக இருந்தாலும் அடிப்போம், நீ தாக்குறியா போருக்கு வர்றியா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த போரில் தொடர்ந்து போராடுவோம், அது எப்படிப்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, யாரை எப்படி தாக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நான் திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் நாட்டுக்குள்ள போய் ஈரானுடைய ரகசிய பிரிவில் இருக்கக்கூடிய வீரர்களை பயன்படுத்தி ஒரே இனம் ஒரே மதம் ஒரே பிரிவு எல்லாமே சேம், அவனே அவனுடைய தலைவரை கொலை செய்வதற்கு பணம் வாங்கிட்டு செய்கிறான்னா இஸ்ரேலின் மொசாட் அமைப்பினால உலகத்தில் எங்கேயுமே எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஈரானுக்குள்ளேயே மிகப்பெரிய பரம எதிரி, காலம் காலமாக எதிரியா இருக்கக்கூடியவன் கிட்டேயே இஸ்ரேலை உள்ள போய் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனை செய்ய முடியுதுன்னா ஈரானால் யாரையுமே எதையும் பண்ண முடியாது மை டிஃப்ரெண்ட்ஸ். அவங்ககிட்ட ஒரு நல்ல ஃபோர்ஸ் இருக்கு, பட் வாட் இஸ் த யூஸ், என்ன பிரயோஜனம்? இஸ்ரேல் விடாது மை டிஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டிங்கன்னா ஈரானுக்கு இதுதான் இறுதி காலம், அழிவு அவனுக்கு ரொம்ப நுணுக்கமான முறையில் துல்லியமான முறையில் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவனே அவனை அழிக்க ஆரம்பிச்சிட்டான், ஹீஸ் இன் எ செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் மோட். இந்த யானை தலையில் மண்ணை போட்டு தூக்கி போட்ட கதை இருக்குல்ல, இவன் மண்ணை தூக்கி போடல, பெரிய பெரிய கல்லாவே தூக்கி போட்டான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இனிமே ஈரானை யாருமே காப்பாற்ற முடியாது, முக்கியமாக ஹெஸ்பல்லாவுடைய தலைவர் நஸ்ரல்லாவை எவனுமே காப்பாற்ற முடியாது. அவன் போனான், சின்வர் போனான், இவங்க ரெண்டு பேரும் போனாங்கன்னா உலகத்தில் இன்னும் ஒரு பெரிய கூட்டம் இது மாதிரி போடுவானுங்க, பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்கும், கத்தார்லேயோ சவுதியிலேயோ ஒரு பெரிய ஃபியூனரல் செலிப்ரேஷன் செரமனி நடக்கும், சரியா? அதோட அது முடியும். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம இந்தியா இஸ்ரேல் போன்ற நாடுகள் தீவிரவாதம் பற்றி ஓரளவுக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, சரியா? இந்தியா கண்டிப்பாக ஆயுதம் அனுப்பணும், இவனுக்கு போராட்டம் பண்ணட்டும். பாருங்கள் அந்த செய்தியை கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக ரீட் பண்ணி பாருங்கள், நான் அந்த லிங்க் வேணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். யார் என்னமும் சொல்லட்டும், என்ன போராட்டமும் பண்ணட்டும், இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பணும். கார்கில் போரில் இஸ்ரேல் செய்யாத உதவியா நம்ம திருப்பி கொடுக்க வேணாம்? நாட்டு பற்று இருக்கவன் அப்படித்தான் யோசிப்பான், சரியா? இல்லாதவனுக்கு தான் இப்படி போராட்டம் செய்வானு, ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இஸ்ரேலுக்கு இந்தியா ஆயுதங்களை அனுப்பலாமா வேண்டாமா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, சரியா? வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி மற்றவங்களை இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இந்தியா முழுவதுமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இதற்கான பதிலை கண்டுபிடிக்கட்டும், சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.